Hi friends, நீங்க பாத்துட்டு இருக்கதே அல்டிமேட் ஃபோகஸ் தமிழ் அண்ட் இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் கேரிகேச்சர் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல எப்பலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றோமோ அப்போலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட்டூன் கேரிகேச்சர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் நமக்கு வந்து தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூன் ஆப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூன் அப்ளிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கார்ட்டூனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிராப் ஆப்ஷன் வந்து காட்டும், உங்களுக்கு அந்த ஹெட்டை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு கீழே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஒரு கார்ட்டூனாக வந்து சேஞ்ச் ஆயிரும். அண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த எடிட்டிங் பேஜில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒயிட் கலராக இருக்க மாதிரியே வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜை. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய கூகுள் சர்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா கேரிகேச்சர் இமேஜ் அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணுங்கள். இமேஜ் அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இமேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், உங்களுக்கு நிறையா விதமான கேரிகேச்சர் கேரக்டர் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கார்ட்டூனாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டகரிஸ் வைஸாகவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸாகவும் வந்து நீங்கள் கேரிகேச்சர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக பேக்ரவுண்ட் ஒயிட் கலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டவுன்லோட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து எடிட் ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபைல்ஸ்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த கேரிகேச்சர் இமேஜ் வந்து இருக்கும், ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எடிட்டிங்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ராங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய இங்க் கலரை கிளிக் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட் கலரை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் ரவுண்ட் ப்ரஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுட்டு இப்போ அந்த இருக்கக்கூடிய டவுன்லோட் பண்ண இமேஜில் இருக்கக்கூடிய ஹெட்டை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ எரேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கழுத்தை வந்து எரேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வந்து ஹெட்டை மட்டும்தான் எரேஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள். அண்ட் எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டியூன் ஆப்பில் நீங்கள் டியூன் பண்ண அந்த கார்ட்டூன் இமேஜை வந்து செலக்ட் கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சைஸை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெட்டை மட்டும் விட்டுட்டு ஸோ ஹெட்டை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெட்டுக்கிட்ட எரேஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வச்சு செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில இமேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தோடு வச்சா தான் செட் ஆகும். ஸோ ஒரு சில இமேஜஸில் பார்த்தீங்கன்னா சும்மா ஹெட்டு மட்டும் இருந்தாலே போதும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் எரேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜஸ்க்கு மேலே டாப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஹெட் வந்து. அண்ட் அப்போ தான் வந்து ஒரிஜினலாக செட் ஆகும் அது வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எரேஸ் பண்ண இமேஜுக்கு டாப்பில் இருக்கணும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபேஸ் கலரும் பாடி கலரும் வந்து ஒரு சில இமேஜஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கிளாரிட்டி அண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய சேச்சுரேஷன் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ ஓரளவுக்கு ரெண்டுமே வந்து ஈவன் கலரில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கிராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் எடிட் பண்ணக்கூடிய ஒரு சில கேரிக்கேச்சர் இமேஜஸ் எல்லாமே போடுறேன், அதையும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.